கோவை மாநகர காவல்துறையில் 10 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் குதிரைப்படை தொடங்கப்பட்டிருக்கிறது. தமிழக காவல்துறையில் சென்னை, மதுரை மற்றும் கோவையில் குதிரைப்படை செயல்பட்டு வந்தது. கோவையில் கடந்த 1991 ஆண்டு முதல் 1996 ஆண்டு வரை செயல்பட்ட குதிரைப்படையில் 10 குதிரைகள் இருந்தன. அதன் பின்னர் பல்வேறு நிர்வாக காரணங்களால் இந்த குதிரைப்படை பிரிவு கலைக்கப்பட்டது. இந்த நிலையில் மீண்டும் 5 குதிரைகளுடன் இந்த குதிரைப்படை செயல்பட தொடங்கியிருக்கிறது. போலீஸ் பெட்ரோலிங், அதே மாதிரி க்ரௌட் கண்ட்ரோல், மற்ற காவல் பணிகளுக்கு இந்த குதிரைகள் பயன்படுத்தப்படும். இதில் 5 இப்போதை வந்திருக்கு, இன்னும் 5 விரைவாக வரும். முக்கியமான க்ரௌடட் ஏரியாஸ், அது மாதிரி ரேஸ் கோர்ஸ் ஏரியா, அது மாதிரி எங்கெங்கே கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்கோ அந்த ஏரியாலெல்லாம் பெட்ரோலிங்காக இதை யூஸ் பண்ணும். குதிரைகளுக்கான தீவனம் வழங்குவது, குதிரைகள் நிறுத்தப்பட்டுள்ள இடத்தை சுத்தமாக வைத்திருப்பது போன்ற பராமரிப்பு பணிக்காக 5 பேரும், சவார் என அழைக்கப்படும் குதிரையை போட்டி மற்றும் காவல்துறை பணிக்காக பழக்கப்படுத்துவதற்காக காவல்துறையினர் 10 பேரும் பணியில் அமர்த்தப்பட்டுள்ளனர். சென்னையில் ஒரு மாத பயிற்சி முடித்த நிலையில் இந்த குதிரைகள் விரைவில் கோவை நகர வீதிகளில் வலம் வர இருக்கின்றன. புதிய தலைமுறைக்காக ஐஸ்வர்யா.